மேலுக்கோட்டை மகாத்மியம். இங்கே கிருதயுகத்தில் சனக சனந்தன சனத்குமார சனத் சுஜாதா என்கிற மானச பிரம்மனுடைய மானச புத்திரர்களுடைய பிரார்த்தனையாலே இங்கே திருநாராயணர் பூலோகத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் இங்கே ஏழினோம், அந்த பகவானை இங்கே ஆராதிக்கணும்னு ஆசைப்படுறார்கள். அந்த எம்பெருமானார் கூடிய இந்த திவ்யதேசத்தை புனச்ச ஜீர்ணோத்தாரத்தை செய்து அவருடைய அனம்பிதாம் வயசில் இந்த இடத்துல வயதில் இந்த இடத்துல எள்ளி மகர சுக்ல புனர்வசு அன்னைக்கு புத்தை கரைச்சி பகவானை நமக்கு காட்டி கொடுக்குறார். அப்போதான் ஆழ்வாருடைய ஸ்ரீ சூக்தி வருணாயகத்தை இந்த இடத்துல இந்த பகவானுக்கு சமர்ப்பித்தார்ன்னு விசேஷமான வரலாறு. அவருடைய எம்பெருமானாருடைய அனம்பிதாம் வயசில் இந்த இடத்துல ஏழி 12 வருஷம் இந்த இடத்துல ஏழிருந்தார். 90 முன்னான க்ஷேத்திரங்களில் ஜீர்ணோத்தாரத்தை செய்தார். சாலிகிராமத்து க்ஷேத்திரத்தில் முதலையாண்டானுக்காக ஸ்ரீபாத தீர்த்தத்தை சாதித்த இடம். இந்த மாதிரி இந்த க்ஷேத்திரங்களை திவ்யமாகி ஆக்கினார் எம்பெருமானார் ராமானுஜர். இதில் பிரசித்தமான அஷ்ட தீர்த்தங்கள் சப்த க்ஷேத்திரங்கள். இந்த கல்யாணி கரையில் சப்த க்ஷேத்திரங்களும் கல்யாணி சுத்திலும் கூட அநேக எம்பெருமானார்களுடைய சாநித்தியமும் கூட இருக்கிறது. இந்த அஷ்ட தீர்த்தங்களில் மைத்ரேய தீர்த்தம், நாராயண தீர்த்தம், தர்ப தீர்த்தம், யாதவா தீர்த்தம், தனுஷ்கோடி, பராசர தீர்த்தம், பத்ம தீர்த்தம் என்கிற தீர்த்தங்கள் இருக்கிறது. இந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் அஷ்டதீர்த்தோத்சவம்னு சொல்லியே ஒரு ராஜமணி பிரம்மோத்சவத்தில் அந்த இடத்துல பெருமாளுடைய ஷட்டாரி எழி விசேஷமாக அவருக்கு அபிஷேகம் ஆகி அந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. இங்கே இந்த திவ்யதேசத்தில் 3 பிரம்மோத்சவங்கள், பல்லவோத்சவம், பவித்ரோத்சவம், அதெல்லாமே ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் கூட 4000 திவ்ய பிரபந்த பாராயணங்கள் 11 நாள் நடக்க போகிறது. அந்தந்த ஆழ்வார்களுடைய ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரத்தை கொண்டு இந்த மாதிரி பலவிதமாக பிரமாணம், பிரமேயம், பிரமாதா 3க்கும் கூட ரட்சிக்கும்படியான இடம் இந்த திருநாராயணபுரமாக இருக்குது.